வணக்கம். இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எனி டைம் யூடியூப்லேயே பிஸியாக இருக்கிற உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். ஸோ வந்து இந்த வருஷம் 2021 ஜில்லுன்னு ஒரு கொலு. எங்கள் அம்மா திருமதி நளினி ஸ்ரீனிவாசன் ரொம்ப அருமையானவங்க மனசளவில் கருப்பே இல் தெரியாத ஒரு ரொம்ப வெகுளியான ஒரு ஆத்மா. அவங்களுக்கு ஒரு நன்றி அறிதலாக இந்த ஜில்லுன்னு ஒரு கொலு கண்டஸ்டில் கலந்துகொண்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம நவராத்திரி தொடக்கத்தில் அவங்க கேசரியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவங்க மனசு மாதிரியே அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக தன் குழந்தைகள தவிர எல்லா குழந்தைகளையும் சேர்த்து பாராட்டக்கூடிய அருமையான இனிமையான ஒரு குணம் கொண்டவங்க, அவ்வளோ சுவையான ஒரு ஆளுக்கு இதை டெடிகேட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு மிக்ஸ்டு ரவா கேசரி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு கப் ரவை, அதுக்கு வந்து மூணு கப்புக்கு மேலே நான் 2.5 கப் தான் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் வந்து டேட்ஸு, அப்புறம் வந்து ட்ரை ரேசன்ஸ் மூணுமே போட போகிறேன். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி, பேரிச்சம்பழம், திராட்சை கருக உலர்ந்த திராட்சை மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்துப்போம் முந்திரி பருப்போட. அப்புறம் ஒரு கப் ரவைக்கு 3 கப் சர்க்கரை எடுத்துட்டுருக்கோம், நெய் எடுத்துட்டுருக்கோம். எங்கள் அம்மா வந்து இந்த கேசரியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்காம பழகுவாங்க. சோஷியல் ஸ்டேட்டஸை வச்சு ஒரு ஆளை வந்து எடை போட மாட்டாங்க. ஸோ அந்த குணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலேருந்து நான் அந்த குணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ நெய் ஊற்றியாச்சு, ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். கேஷ்யூஸை ஃபஸ்ட் போட்டுக்கலாம். கேஷ்யூஸ் நல்லா வறுத்த உடனே நம்ம வந்து இந்த டேட்ஸு, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, ரைசன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இன்னைக்கு பிரியா மகேஷ் கிச்சனில் நவராத்திரி 2021 டே நம்பர் 1 ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் கேசரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் கேசரின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு பேச்சம்பழ கேசரி பண்ணி காமிச்சிருக்கேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு. இதில் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, ஓகே, ரொம்ப இனிமையான பேர் வழி. அவங்க எல்லா பசங்களுக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அது மாதிரி ஒரு ஒரு குணத்தோடு உள்ள ஒரு ஆள் அவங்க. ஸோ இது வந்து நல்லா வறுத்தாச்சு, இது பாருங்க. இப்போ சிம் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்க போறோம், ஓகே. அதுக்கப்புறம் சூப்பரா வந்து பேரிச்சம்பழத்தை நான் வந்து ஹாஃப் ஹாஃபா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை போட்டுக்க போறோம். அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்க போறோம், ஒரு கலர் கலரிக்க போறோம், ஓகே. கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் நெய்யில், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்காது, வறுத்துட்டு பிளேட்டி அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணப்போம், இந்த ஒரு டம்ளர் ரவையை அந்த நெய்யில் வந்து சூப்பராக வறுத்துக்க போகிறோம். தீயை பெருசு பண்ணுங்க, அந்த பக்கம் வந்து வெந்நீர் வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு, ஓகே. மணமடான்னு பண்ண போகிறோம். இப்போ இந்த வாட்டி வந்து ரோஸ் எசன்ஸ் கொஞ்சோன்னு போட போகிறோம். இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸோட கலர் தெரியறதுக்கோசம் நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் போடல, அண்ட் பாக்கி உள்ள நெய்யும் வறுக்கும் போதே விட்டுருங்க. இன்னும் துளி தேவைப்படுறது. ஸோ ஃபஸ்ட்டு டே அம்பாளுக்கு பண்ணுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கா, அடுத்த 3 நாள் மகாலட்சுமி, அடுத்த 3 நாள் மகா சரஸ்வதி மதருக்கு கொலு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து நன்னா வறுத்தாச்சு, சிம் பண்ணிட்டு நம்ம இந்த கொதிக்கிற வெந்நீரை வந்து இதில் கொட்ட போகிறோம். தலதளதளன்னு சத்தம் வந்து பாருங்கள், அப்போலாம் நன்னா கொதிச்சிருக்குன்னு அர்த்தம். இதை நன்னா மூடிட்டு நம்ம வந்து இப்போ இதை வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விட போகிறோம், அவ்வளோதான். சட்டுன்னு ஆயிடும், 5 மினிட்ஸில் எல்லாம் ரெடியாக இருந்தால் ரெடி. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஜலம் விட்டுக்கலாம், ஜலம்னா தண்ணி. ஸோ வந்து இதை மூடிடலாம், மூடி நல்லா வேகட்டும், ஓகே. வேகத்துக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பு சுண்டலுக்கு தாளிச்சிக்கலாம் அந்த பக்கம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரவை நல்லா வெந்துட்டு, ஓகே, கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி தான் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். நான் நிதானமாக தான் போட்டுக்கிறேன், ஏன்னா வந்து ஓவர் ஸ்வீட் ஆகிட்டா அப்போ 9-10 நாளும் ஸ்வீட் தான் சாப்பிட்றோம். ஸோ வந்து அதுக்காக தான் நான் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு இந்த ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறேன்னா, கரெக்டாக 1 டம்ளர் 1.5 டம்ளர் கலவுங்க போகிறோம், யாரையும் நம்ம கூப்பிடவும் போகிறதில்ல. ஸோ வந்து கட்டி இல்லாமல் கலரும் போதே நல்லா கரண்டி வச்சு இது பாருங்க,
சூட மசிச்சு விட்டுருங்க நல்லா இருக்கும். இதெல்லாம் சக்கரை ஒட்டின்னு இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலரி விட்டுருணும். போரும் நெய் என்ன நம்ம மொத்த நெய் ஃபஸ்ட்டே போட்டோம். இந்த நல்லா பெருசு பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு எசன்ஸ் எல்லாம் புது ஸ்டாக்கு என் வீட்டில். ஸோ கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் விடலாங்க. இந்த பாருங்க நம்ம ரொம்ப ரோஸ் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க எப்போவுமே. ஸோ இதை வந்து நல்லா கலரி பெருசு பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏலக்காவையும் போட்டுடலாம். போட்டு இது நல்லா வந்து கெட்டியாகிறதுக்குள்ள நம்ம வந்து கடலைப்பருப்பு சுண்டலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கடலைப்பருப்பை வெந்து கொட்டி ஒரே ஒரு இப்படி நசுக்கினா நசுங்கணும், ஆனால் பார்க்க முஷா இருக்கணும். அது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படி தாளிக்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்க கேசரி வந்து நல்லா ஃபார்ம் ஆயிட்டு இப்போ பிடிக்க பிடிச்சிட்டு இந்த மொத்த டூட்டி ஃப்ரூட்டி அந்த ஃப்ரூட் மிக்ஸை வந்து கொட்டிடுங்க. நல்லா ஒரு கலரை கலக்கிட்டு நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் தெரியணுங்கிறதுக்காக நான் கலர் போடல, வெறும் ரோஸ் எசன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் கம்மி குவான்டிட்டி தான். குழந்தைக்கு பார்க்கறதுக்கு அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம நவராத்திரி 2021 அக்டோபர் 7 ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கா. இன்னைக்கு வந்து நம்ம மா துர்காவுக்கு இதை பண்ணியிருக்கோம். இதை வந்து மெதுவாக பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அங்கே கடாய் நான் ஏற்கனவே போட்டேன். கடலைப்பருப்பு சுண்டலுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. என்னென்ன வேணும்னா செனோடால் அர கடலைப்பருப்பை வந்து இது பாருங்க நஸ்கினா நஸ்க வரணும். ஓகே, ஆனால் ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு ஃபுல் பவுல் முக்கால் பவுல் எடுத்துட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 2-4-5 மிளகாவத்தலி தான். காரத்துக்கு இதை வந்து க்ரஷ் பண்ணிக்கோங்க எப்படி, ஸோ தட் அந்த காரம் இறங்கினா தான் ஒரு டேஸ்ட் வரும். கருகப்பில் கொஞ்சம் நிறையா வேணும் நவராத்திரி சுண்டலுக்கெலாம். 1 கப் வந்து தேங்காய் பெருங்காயம் எண்ணெய். இப்போ ஃபாஸ்ட் பேஸில் போகிறோம். நம்ம கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுண்டு அது காயறதுக்குள்ளே திருப்பி ஒரு குவிக் ரீகேப். கடலைப்பருப்பு சுண்டலுக்கு வந்து செனோடால் ஆர் கடலைப்பருப்பை 1 hour 2 hours ஊறினா போகிறோம். ஊற வச்சு நீங்கள் பாத்திரத்தில் தண்ணி விட்டு அப்படி வேக வச்சாலும் சரி, இல்லை குக்கரில் விசில் போட்டு ஒரு விசில் வந்தவொடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஃபுல்லாக கூட வர வேண்டாம், கொஞ்சம் வந்தால் போகிறோம் விசில். இது பாருங்க இது பார்க்க முழுசாக இருக்கு பாருங்க. ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா உடையணும், வெந்திருக்கு. ஸோ இதுதான் மெயின். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, காரத்துக்கு வந்து உங்களுக்கு வரமிளகா, பெருங்காயம், அப்புறம் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கருகப்பிலை. இப்போ வந்து வாணலியில் எண்ணெய் விட்டாச்சு. நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம், கடுகு தாளிச்சிக்கலாம். ஸோ இந்த வரமிளகா போட்டுக்கலாம். ஸோ இது கடுகு வெடிக்கணும். வெடிக்கிறதுக்குள்ள வெடித்த உடனே நம்ம வந்து தேங்காயை தயவு செய்து வதக்கின்றிருங்கோ. கடைசியாக சுண்டல் மேலே போட்டால் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வராது உங்களுக்கு வாசனை. இதோ இங்கே பாருங்க. ஸோ வந்து நல்லா இதை வதக்கின்றோம். அப்புறம் கருகப்பிலை கண்டெஸ்ட் வந்து 9th முடியறது. உங்காத்து கொலு எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஸோ வந்து இது நல்லா உங்களுக்கு கருகப்பிலை போட்டாச்சு. இதுலேயே வந்து நம்ம கடலைப்பருப்பையும் போட போகிறோம். கடலைப்பருப்பு வந்து உப்பு போட்டே வேக வச்சுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ண முடியாது. எந்த நைவேத்தியமும் நவராத்திரியில் தேவி இது டேஸ்ட் பண்ணவே கூடாது. அப்புறம் நம்ம சாப்பிடும்போது நைவேத்தியம் பண்ண அப்புறம் வேணும்னா போட்டுக்க வேண்டியது. இது வந்து நல்லா அடியோட தலை கலர் எடுக்கும். இந்த பார்க்கறதுக்கு உதிரி உதிரியா இருக்கணும், அதான் பதம். ஸோ வந்து ஒரு நிமிஷம் அது வந்து வதங்கின அப்புறம் எடுத்துடலாம். நம்ம கேசரியை வந்து பிளேட்டிங் பண்றதுக்குள்ள சுண்டல் ஆயிட்டு இதையும் பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். மகாராஜாய நமஹ.
இங்க பாருங்க இன்னைக்கு நவராத்திரி டே 1 yellow day இல்லையா அதனால வந்து கடலை பருப்பு மஞ்சள் கலர் சுண்டல் ஓகே கிரே கலர்ல எல்லாம் சுண்டல் பண்ண முடியாது அதனால எது ஃபிட்டா இருதோ அது வரும் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது டேட்ஸ் கேசரி தட் இஸ் மிக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கேசரி பிளஸ் கடலை பருப்பு சுண்டல் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் பிரியா மகேஷ் கிச்சன் மொத்தமா ஒரே நாள்ல போடாம உங்களுக்கு வந்து லாஸ்ட் டே ஆர் பிஃபோர் டே தான் நான் வந்து ஃபுல் வீடியோ போடுவேன்